சீமானுக்கு என்ன உரிமை இருக்கிறது நான் கேட்கிறேன். சீமான் வர வர வரும்பு மீறி பேசுகிறார். ஒரு தேசிய கட்சியின் செயலாளர் நீ வா போன் பேசுறார் தொலைக்காட்சியில. எங்க பாட்டே எங்க மாமானா, உங்க பாட்டே உங்க மாமானா, எங்களுக்கு எங்க பாட்டே எங்க மாமா இல்லையா? நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுல பிறக்கலையா? அதே மாதிரி எத்தனையோ பேர் நமது மாநிலத்திலிருந்து வேற மாநிலங்களிலிருந்து வேற மாநிலங்களின் பரந்த மனப்பான்மையால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிருக்காங்க. அதுக்கு திருநாவுக்கரசரே ஒரு சான்று. ஆக இதையெல்லாம் நீங்க எங்க கொண்டு சொல்ல போறீங்க? தமிழக மக்களுக்கு வளர்ச்சி தேவை. ஆனா இப்படி பிரிவினையே பேசி உங்களுக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சீமான் கொண்டவர்களின் கனவு பலிக்காது. கலைஞரின் மைத விழா வந்து கூட்டணிக்கான அச்சாரம் சொன்னீங்க, இது குறித்து துரைமுருகன் கேட்கும் போது அவங்க கூப்பிடன்ற வைத்திருச்சனால அவங்க நான் கேட்கிறேன். சாரதா ஊழல், மாட்டு தீவன ஊழல், 2G ஊழல், இந்த மூன்று ஊழலும் சேர்ந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான ஊழல் கட்சியை பாராட்ட வர்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க கூப்பிடலன்னு எங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? எங்களுக்கு வைத்தறிச்சலே கிடையாது, உங்களுக்கு வைத்தறிச்சல். சுத்தமான பாஜக ஊழல் கட்சியோடு வந்து உட்கார முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் கலைஞருக்கு அவர்கள் துரோகம் செய்கிறார்கள். கலைஞர் கட்சி சார்பற்று எல்லா கட்சி தலைவர்களிடமும் பழகியவர். அவரின் வைர விழாவை அவர் முழுமையான நினைவோடு இருந்தால் எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு தான் கொண்டாடி இருப்பார். நீங்கள் அவருக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்பது எனது அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டாலின் போன்றவர்கள், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. காவேரி பிரச்சனை இன்றைய நேற்றைய பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன், கேரளாவில் இப்பொழுது நதிகளை இணைப்பதற்கு அவர்கள் மத்திய அரசு ஒரு திட்டம் போட்ட உடனே கேரள அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இங்க உள்ள கம்யூனிஸ்டுகள் என்ன செய்கிறார்கள்? ஆக இது 2 மாநிலத்துக்குள்ள பிரச்சனை. இதை தீர்ப்பதற்கு சற்று காலதாமதம் ஆகும். அதனாலதான் ஒட்டுமொத்த நதிகளை இணைக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய வாஜ்பாய் ஆட்சி காலத்திலிருந்து நாங்கள் பேசி வருகிறோம். ஆனா நதிகளை இணைக்க முடியாதுன்னு முதல் முதலில் கேரளா எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட மாறுபட்ட சூழ்நிலையில் அரசியல் நடத்த வேண்டும். இதற்கு முன்னால் உள்ள ஆட்சிக்கு ஏன் இதை செய்யவில்லையோ அந்த பிரச்சனை தான் எல்லா ஆட்சிக்கும் இருக்கும். பிரதமரை பொறுத்த மட்டில் தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வர வேண்டுமோ அவையெல்லாம் வர வேண்டும், அதற்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திருநாவுக்கரசர் உடனே அதிமுக அரசு பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறதா? திருமாவளவன் உடனே அதிமுக அரசை பின்னால் இருந்து பாஜக இயக்குகிறது. இது என்ன? ஒரு மத்திய அரசு மாநில அரசிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறது. இன்றிருக்கும் சூழ்நிலையில் மத்திய அரசு 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது, மாநில அரசு 1 ஆண்டு நிறைவு செய்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தமிழக மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டுமோ அந்த திட்டங்கள் கிடைக்க வேண்டும். பி.ஆர். பாண்டியன் பிரதமரை விமர்சனம் செய்கிறாரு, இவர்கள் ரஜினியை விமர்சனம் செய்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இதே பி.ஆர். பாண்டியன் ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளியே வந்து சொல்றார், பட்டியலிட்டோம், ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்து கலைஞர் ஆட்சி செய்த காலத்தில் விவசாயிகளுக்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் பட்டியலிடட்டும், எத்தனை அணைகளை கட்டினார்கள் பட்டியலிடட்டும், எத்தனை நீர்நிலை திட்டங்களை மேம்படுத்தினார்கள் பட்டியலிடட்டும், எத்தனை எத்தனையோ முறை தென்னக நதிகளை இணைக்கிறோம் இணைக்கிறோம் என்று தீர்மானம் போட்டுவிட்டு அதற்கு என்ன ஆரம்ப வேலையை செய்தார்கள் பட்டியலிட சொல்லுங்கள். இன்று மணல் கொள்ளையினால் தான் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்க மறுக்கிறது. மணல் கொள்ளையை திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்ததா? பட்டியலிட சொல்லுங்கள். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.